போட்டியும் கொடுத்திருக்காங்க அவரோட ஹெல்த் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது இப்போ எஸ்பிபி சாருக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரமா அவருடைய உடம்பு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு வராங்க நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் இப்போ ரீசெண்ட்டாக கொரோனா வந்துச்சு பட் அந்த கோவிட் பாசிட்டிவ்ல இருந்து அவங்க மறுபடியும் பேக் டு த ஃபார்மாக வந்தாங்க ஆக்டர் விஷால் விஷாலோட அப்பா அர்ஜுனோட பொண்ணு ஐஸ்வர்யா அர்ஜூன் அமிதாப் பச்சன் அண்ணன் அவங்களோட ஃபேமிலி இந்த மாதிரி பலரும் இந்த கொரோனா கொரோனால இருந்து சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வந்திருக்காங்க அதே மாதிரி எஸ்பிபி சாருக்கும் கூடிய சீக்கிரமா சரியாயிடணும் அப்படின்னு பல ஃபேன் சோஷியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சினிமா செய்திகள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு பிஹைண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்க கொரோனா வைரஸ் நம்ம நினைச்ச ரொம்ப வேகமாவே பரவிட்டு நம்ம பரப்ப வேண்டிய ஒரே விஷயம் விழிப்புணர்வு தாங்க வெள்ளம் புயல் ஜல்லிக்கட்டுன்னு ரோட்ல இறங்கி போராடின நாம இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தே போராடணும் சைனா விட இட்டாலியில் கொரோனா நாள அதிகமான உயிரிழப்பு நடந்ததுக்கு காரணம் அறியாமையில வெளியில் சுற்றுன அப்பாவி மக்கள் தான் இந்தியா இன்னொரு இட்டாலி ஆயரக்கூடாது சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு சொல்றாங்க ஒரு மீட்டர் ஆகுது வெளியில் போயிட்டு வந்தால் கைகால்கள் கழுவ சொல்றாங்க கழுவாத கையால் தெரியாமல் கூட முகத்தை தொற்ற வேணாம்னு சொல்கிறாங்க எல்லா இருமலும் எல்லா காய்ச்சலும் கொரோனா கிடையாது இருந்தாலும் உங்களை அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு மேலே பார்த்துட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு மேலே இருந்துச்சுன்னா டாக்டர் அணுக சொல்றாங்க பஸ்ல ட்ரெயின்ல ரோட்ல ஆபீஸ்க்கு போறவங்க இறை வழிபாடு தலங்களுக்கு போறவங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க கூட ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் நான் மட்டுமே போங்க இல்லாட்டி தயவு செஞ்சு வெளியில போக வேண்டாம் கூட்டம் கூட்டமா போறதுக்கு இது வந்து வெக்கேஷன் டைம் கிடையாதுங்க பாதுகாப்பா குடும்பத்தோட இருக்க வேண்டிய நேரம் பத்து நாள்ல நூத்தி ஐம்பதா இருந்து பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் இருநூத்தி ஐம்பதா ஏறி இருக்கு பாதிக்கப்பட்டவரோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்கிறதா அரசு அதிகாரிகளும் மருத்துவர்களும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னை தனிமைப்படுத்திக்காம ஒரு ட்ரெயின்லயோ இல்லாட்டி கல்யாணத்துக்கோ இல்லாட்டி பொது நிகழ்ச்சிக்கோ போனால் அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்படுவாங்க அப்படி ஒரு மன்னிக்க முடியாத தவிர நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக வெளியில் வேலை இருக்காங்க நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க அவங்களுக்காக நாம் வீட்டில் சுகாதாரமாக இருக்கலாமே அஞ்சுவது அஞ்சாமை பேதமை பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கிறதும் முட்டாள் தனோன்னு சொல்லுவாங்க இந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் பரப்புவோம் குறிப்பாக குழந்தைகளையும் பெரியவங்களையும் பாதுகாப்பாக வச்சுப்போம் கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு அடுத்த ரெண்டு வாரம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க எச்சரிக்கையோடு இருப்போம் வருமுன் காப்போம் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் சீன் லாக் ஃப்ளோர் கோட் பெயிண்ட் ஃப்ளோர் கோட்டிங் ஆன் எப்பாக்சி மொசைக் ரூப் பேவர் ஆர்டர் ஸ்கிரீன் தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட் புதயம் பெஸ்ட் புதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போ குழந்தைங்களுக்கும்